செய்திகளுக்காக சங்க தலைப்புச் செய்திகள் பூமிக்கோளை பாதுகாப்பதில் அனைவரின் பங்களிப்பும் அவசியம் எதிர்கால சந்ததியினருக்கு வளமான பூமியை அளிப்போம் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி கருத்து உலக அளவில் உயிரி பன்முகத்தன்மையில் இந்தியா எட்டு சதவீதத்தை பராமரித்து வருகிறது மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் கொரோனா தொற்றால் ஆயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டு பேர் பாதிப்பு சென்னையில் மட்டும் ஆயிரத்து நூற்று பதினாறு பேருக்கு தொற்று உறுதி தொற்று அறிகுறியுடன் பொதுத் தேர்வுக்கு வரும் மாணவர்களுக்கு தேர்விலிருந்து விலக்கு அளிப்பது குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் அமைச்சர் செங்கோட்டையன் விரிவான செய்திகள் பூமியில் வாழும் பல்லுயிர்களையும் பாதுகாக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்க உறுதியேற்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் சர்வதேச சுற்றுச்சூழல் தினம் என்று கொண்டாடப்படுகிறது சுற்றுச்சூழலின் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஐநா சபை சார்பில் ஆண்டுதோறும் ஜூன் ஐந்தாம் தேதியன்று இந்த தினம் உலக அளவில் மிகப்பெரிய இயக்கமாக கொண்டாடப்படுகிறது கொரோனா தொற்றால் உலக நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள தற்போதைய நிலையில் சுற்றுச்சூழலை பேணி பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்நிலையில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இந்த பூமியில் வாழும் அனைத்து பல்லுயிர்களையும் போற்றிப் பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் அதற்கு இந்நாளில் உறுதிபூணுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பூமியில் உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் செழித்தோங்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பிரதமர் அதில் வலியுறுத்தியுள்ளார் அப்போதுதான் எதிர்கால சந்ததியினருக்கு ஆரோக்கியமான எதிர்காலத்தையும் வளமான பூமியையும் நம்மால் விட்டுச் செல்ல முடியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் நகர்ப்புற வனம் தொடர்பான திட்டத்தை தொடங்கி வைத்தார் ஆண்டுதோறும் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது பல்வேறு சுற்றுச்சூழல் தொடர்பான பிரச்சினைகளுக்கு இடையே இயற்கையை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வை அதிகரிப்பதே இந்த நாளின் முக்கிய நோக்கம் இந்த ஆண்டு பல்லுயிர் பாதுகாப்பு என்ற கருப்பொருளுடன் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது பூமி பாதுகாப்பதை அனைத்து மக்களும் கூட்டாக இணைந்து உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் மோடி ஏற்கனவே தமது மனதின் குரல் உரையில் வலியுறுத்தியிருந்தார் இந்தியர்கள் ஒவ்வொருவரும் இயற்கையை பாதுகாக்க ஏதுவாக குறைந்தது ஒரு மரமாவது நட்டு சுற்றுச்சூழல் தொடர்பான நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் தமது உரையில் இந்நிலையில் இந்த மத்திய ார் ஏற்பாடு செய்திருந்தனம் மற்றும் சுழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் நகர்ப்புற வனம் திட்டத்தை தொடங்கி வைத்து பேசினார் நாட்டில் பல்வேறு தடைகள் இருந்த போதிலும் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு உலக உயிரி பன்முகத்தன்மையில் இந்தியா எட்டு சதவீதம் என்ற அளவை பாதுகாத்து வருவதாக அப்போது அமைச்சர் குறிப்பிட்டார் இயற்கை எண்ணெயின் ஒவ்வொரு பகுதியையும் வழிபடுவது நம் கலாச்சாரத்தின் வழி கடைபிடிக்கப்பட்டு வந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் நகர்ப்புற பகுதிகளில் வனப்பகுதியை மேம்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து சுட்டிக்காட்டிய அமைச்சர் அதற்கு பொதுமக்களின் தீவிர பங்களிப்பு கட்டாயம் வேண்டும் என்றார் இன்று தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் முதற்கட்டமாக நாடு முழுவதும் உள்ள இருநூறு மாநகராட்சிகள் மற்றும் நகரங்களில் வனப்பகுதிகள் மேம்படுத்தப்படும் என்று அமைச்சர் கூறினார் மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நகர்ப்பகுதி வனத்திட்டத்தின் வாயிலாக நாற்பது ஏக்கர் நிலப்பகுதி வனமாக மாற்றப்பட்டதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார் in 200 corporation cities of india we started in pune in 2015 and with the help of forest department people's representative the guardian minister the member of parliament member of legislative assemblies corporators corporation and as was shown by Tata Motors, Persistent Foundation, and Tare Policy Center, this was the best example of PPP, and that is the model for improving the forest, urban forest in 200 cities. உலகம் முழுவதும் கொரோனா பெருந்தொற்று சவால் எழுந்துள்ள இந்த சூழ்நிலையில் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து இந்த சவாலை உறுதியுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் இந்தியாவை பொறுத்தவரை இதர நாடுகளுடன் கைகோர்த்து இந்த பூமிக்கோளை பசுமையாக பராமரிக்க உறுதிபூண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மனித உயிர்கள் உள்ளிட்ட அனைத்து உயிர்களுக்கும் இடையேயான தொடர்பை பாராட்டுவதை இந்த நாள் நமக்கு நினைவு கூர்வதாக அமைந்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் உயிரி பன்முகத்தன்மையை காப்பதற்கும் நமது பாரம்பரிய ஞானம் நமக்கு பயிற்றுவித்திருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் தற்போதைய கொரோனா தொற்று சவால்களிலிருந்து நாம் அனைவரும் சரியான பாடங்களை கற்றிருப்பதுடன் அதனை எதிர்கொண்டு இந்த நெருக்கடியிலிருந்து வலுவாகவும் நற்சிந்தனையுடனும் உருவெடுப்போம் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள செய்தியில் இயற்கையை பாதுகாக்க பொதுமக்கள் மத்திய மாநில அரசுகள் மற்றும் தொடர்புடைய அனைவரும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் இது தொடர்பாக அவர் தமது டுவிட்டர் செய்தியில் நம் பூமிக்கோள் எதிர்கொண்டுள்ள சூழலியல் தொடர்பான பிரச்சனையை எதிர்கொள்வதற்கும் நீடித்த தீர்வு ஏற்படுவதற்கும் அனைவரும் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் உயிரி பன்முகத்தன்மையை பாதுகாக்கும் முயற்சிகளை மேம்படுத்துவதுடன் பருவநிலை மாற்றம் தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொண்டு உணவு பாதுகாப்பு குடிநீர் விநியோகம் மற்றும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வெங்கையா நாயுடு அதில் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு சுற்றுச்சூழல் தினத்தில் புதிய அத்தியாயம் தொடங்க வேண்டும் அதற்கு அனைவரும் சேர்ந்து மக்கள் மற்றும் பூமியின் நலனை பாதுகாக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி நகராட்சி பகுதிகளில் திடக்கழிவு வசதிகள் மீட்பு கழிவுநீர் மேலாண்மை நடைமுறைகள் குறித்த ஆவணங்களை வெளியிட்டார் உறுதியான கழிவு மேலாண்மை மூலம் உயிரி பன்முகத்தன்மையை பாதுகாப்பது என்ற தலைப்பில் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆவணங்களை அவர் வெளியிட்டு பேசினார் திடக்கழிவு மேலாண்மை மற்றும் கழிவுநீர் அகற்றுவதில் ஏற்படும் முக்கிய பிரச்சினைகளுக்கு நீடித்த தீர்வை காண்பதற்கான முயற்சியாக இந்த ஆவணங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் நகர்ப்புற பகுதிகளில் திறந்த கழிப்பிடங்களை முழுவதுமாக அகற்றுவது அறிவியல் மூலமாக திடக்கழிவு மேலாண்மையை பராமரிப்பது என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் தூய்மை இந்தியா திட்டத்தின் நோக்கம் தற்போது குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எட்டியுள்ளதாக கூறினார் இந்தியாவில் ஏறக்குறைய திறந்த வெளியில் மலம் கழித்தல் இல்லாத நிலை தற்போது ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர் விஞ்ஞானபூர்வமான திடக்கழிவை கையாளும் நடைமுறை விகிதம் தற்போது அறுபத்து ஐந்து சதவீதம் என்ற அளவை எட்டியுள்ளது என்றார் என்றாலும் இந்த விஷயத்தில் இன்னமும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது என்றும் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி குறிப்பிட்டார் திடக்கழிவு மேலாண்மை மற்றும் கழிவுநீர் அகற்றும் நடைமுறைகளை கையாள்வதில் பல்வேறு புதிய திட்டங்களை செயல்படுத்துவதில் தமது அமைச்சகம் தொடர்ந்து செயலாற்றி வருவதாகவும் அவர் கூறினார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா எட்டாவது முறையாக இடம்பெறுவதன் மூலம் மறு சீரமைக்கப்பட்ட பன்முகத்தன்மையுடன் கூடிய புதிய நடைமுறை பயிற்சிக்கான சாதனையாக இருக்கும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உறுப்பு நாடாக இந்தியா தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்த துண்டு பிரசுரத்தை புதுதில்லியில் வெளியிட்டு பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இடம்பெறும் நாடுகளை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வரும் பதினேழாம் தேதி நடைபெறவுள்ளது இந்நிலையில் அதுபற்றி பேசிய மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் ஆசிய பசிபிக் குழுவின் சார்பில் இந்தியா மட்டுமே இடம்பெற்றிருப்பதால் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று கூறினார் சர்வதேச அளவில் அமைதி மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பாரம்பரிய சவால்கள் தொடர்வதுடன் அதனை எதிர்த்து முறியடிப்பது பாதுகாப்பு கவுன்சிலின் முன் உள்ள சவால் என்று குறிப்பிட்டார் கொரோனா தொற்றால் தற்போது எழுந்துள்ள பொருளாதார மற்றும் அரசியல் ரீதியிலான சவால்கள் உள்ளூர் மற்றும் மண்டல அளவில் முக்கிய பங்காற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த விஷயத்தில் நீண்ட காலமாக எழுந்துள்ள இந்தியாவின் கோரிக்கையையும் அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் சர்வதேச பயங்கரவாதத்திற்கு எதிரான உறுதியான பதிலடி பன்முனை நடைமுறையில் சீர்திருத்தம் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பில் ஒருங்கிணைந்த அணுகுமுறை மனித அடிப்படையிலான தொழில்நுட்ப மேம்பாடு போன்ற முன்னுரிமைகளுடன் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நடைபோடும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் இந்தியா சீனா இடையே எல்லை பிரச்சனையை தீர்ப்பது தொடர்பாக ராணுவ உயர் அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நாளை நடைபெறவுள்ள நிலையில் மேற்கு பகுதி ராணுவப் படைக்கு புதிய கமாண்டரை சீனா நியமித்துள்ளது நாளை நடைபெறவுள்ள எல்லை தொடர்பான பேச்சுவார்த்தையில் இருநாட்டு ராணுவ உயரதிகாரிகளும் பங்கேற்க உள்ளனர் சீனாவின் மேற்கு பகுதி தரைப்படைக்கு புதிய கமாண்டராக லெப்டினன்ட் ஜெனரல் ஜூ கிளின் நியமிக்கப்பட்டிருப்பதாக அந்நாட்டு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் இவர் கிழக்கு பகுதி ராணுவப் படைக்கு கமாண்டராக பணியாற்றினார் முன்னதாக கிழக்கு லடாக் பகுதியில் எல்லைக் கட்டுப்பாட்டு கோடு அருகே ராணுவப் படைகளை சீனா குவித்ததால் இந்திய ராணுவமும் எல்லைப் பகுதியில் குவிக்கப்பட்டது இதனால் இருதரப்பிலும் ஏற்பட்ட பதற்றத்தை குறைத்து சுமூக தீர்வு காணும் நோக்கில் இரு நாடுகளின் ராணுவ அதிகாரிகளின் நிலையிலான பேச்சுவார்த்தைக்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக பரவிவரும் வரும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஏழு லட்சத்து முப்பத்தோராயிரத்தை தாண்டியுள்ளது இதில் முப்பத்தி இரண்டு லட்சத்து எழுபத்தோராயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் மூன்று லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்தியாவில் கோவிட் நாள் பாதிக்கப்பட்டு நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு ஏழு சதவீதத்தினர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது உலகில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது அந்நாட்டில் இதுவரை லட்சத்து இருபத்தி நான்காயிரம் பேர் பாதிக்கப்பட்டு ஏழு லட்சத்து பனிரெண்டாயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் அதிகபட்சமாக ஒரு லட்சத்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் பிரேசில் நாட்டில் ஆறு லட்சத்து பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு இரண்டு லட்சத்து எழுபத்து நான்காயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் முப்பத்து நான்காயிரம் பேர் உயிரிழந்தனர் தொடக்கத்தில் அவ்வளவாக பாதிப்பை கண்டிராத ரஷ்யாவில் தற்போது நான்கு லட்சத்து நாற்பத்தோராயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டு லட்சத்து நான்காயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் ஐந்தாயிரத்து முன்னூறு பேர் உயிரிழந்தனர் நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் ஐந்தாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஐந்து பேர் குணமடைந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து நானூற்று அறுபத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் மேலும் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தோரு பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இது இந்தியாவில் ஒரு நாளில் பாதிக்கப்பட்டோரின் அதிகபட்ச எண்ணிக்கையாக அமைந்துள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து இருபத்து ஆறாயிரத்து எழுநூற்று எழுபதாக அதிகரித்துள்ளது மேலும் இருநூற்று எழுபத்து மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் ஆறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டாக உயர்ந்துள்ளது மகாராஷ்டிராவில் இதுவரை எழுபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பத்தோரு பேர் குணமடைந்துள்ளனர் இரண்டாயிரத்து எழுநூற்று பத்து பேர் உயிரிழந்தனர் குஜராத் மாநிலத்தில் பதினெட்டாயிரத்து ஐநூற்று எண்பத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டு பனிரெண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் ஆயிரத்து நூற்று ஐம்பத்து ஐந்து பேர் உயிரிழந்தனர் தலைநகர் தில்லியில் இருபத்து ஐந்தாயிரத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டு ஒன்பதாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் அறுநூற்று ஐம்பது பேர் உயிரிழந்தனர் மேற்குவங்க மாநிலத்தில் ஆறாயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஆறு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தெட்டு பேர் குணமடைந்துள்ளனர் முன்னூற்று ஐம்பத்து ஐந்து பேர் உயிரிழந்ததாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து அரக்கன்கோட்டை தடப்பள்ளி வாய்க்கால் பகுதியில் உள்ள பாசன நிலங்கள் பயன்பெறும் வகையில் நாளை முதல் ஏழு நாட்களுக்கு இருநூற்று நாற்பத்தோரு புள்ளி ஒன்பது இரண்டு மில்லியன் கன அடி தண்ணீரை திறந்துவிட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் நூற்று இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் விவசாயிகளின் கோரிக்கைக்கு ஏற்ப மேலும் கூடுதல் நாட்களுக்கு தண்ணீரை திறந்துவிட உத்தரவிட்டுள்ளார் இதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை வட்டம் ஆழியாறு அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்கு நாளை மறுநாள் முதல் நூற்று நாற்பத்தி ஆறு நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆனைமலை வட்டார ஆழியாறு பழைய ஆயக்கட்டு விவசாயிகள் நலச்சங்கம் உள்ளிட்ட வேளாண் பெருங்குடி மக்களிடமிருந்து வந்த கோரிக்கையை அடுத்து ஆயிரத்து நூற்று ஐம்பத்தாறு மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிட ஆணையிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதனால் ஆறாயிரத்து நானூறு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதுடன் விவசாய பெருமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி உயர் மகசூல் பெற கேட்டுக் கொள்வதாக தமது அறிக்கையில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் உயிரிழப்பு விகிதம் குறைவு போன்றவை குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய தொழில் மற்றும் உள் மேம்பாட்டுத்துறை இணைச் செயலாளர் ராஜேந்திர ரத்னு தலைமையில் வந்துள்ள மத்திய குழு இன்று கடலூர் மாவட்டத்தில் தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளை ஆய்வு செய்தது பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் இந்த குழுவினர் ஆய்வினை மேற்கொண்டனர் மாவட்ட ஆட்சியர் அன்பு செல்வன் காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவ் உள்ளிட்ட உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜேந்திர ரத்னு தமிழகத்தில் தொற்று பாதிப்பால் உயிரிழப்போர் விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு சதவீதமாக உள்ளது என்றும் இது மாநில அரசின் சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்துகிறது என்று கூறினார் கடலூர் மாவட்டத்திலும் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் நல்ல முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் இந்த பணியில் ஈடுபட்டுள்ள சுகாதாரத்துறை அதிகாரிகள் பணியாளர்களுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் முன்னதாக நேற்று இந்த குழுவினர் சென்னையில் தொற்று தடுப்பு பணிகள் குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர் பொதுத் தேர்வை எழுதவுள்ள மாணவர்களில் எவருக்கேனும் காய்ச்சல் உள்ளிட்ட தொற்று அறிகுறிகள் இருந்தால் தேர்விலிருந்து அவர்களுக்கு விலக்கு அளிப்பது குறித்து பின்னர் முடிவெடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சிங்கிரிபாளையத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்வுக்கு வரும் மாணவர்களை உரிய பரிசோதனை செய்து அனுமதிக்கப்பட உள்ளதாக கூறினார் ஒரு அறைக்கு பத்து மாணவர்கள் மட்டுமே அமரும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எட்நூற்றி பதினாறு மையங்களிலும் ஒவ்வொருவரையும் கண்காணித்துத்தான் உள்ளே விடுவதற்கு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கப்பட்டிருக்கிறது மாணவர்களுக்கு முகக்கவசம் வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கிருமி நாசிகள் தெளிப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது பரிச்சு முடிந்து செல்பவர்களும் கிருமி நாசி தெளிக்கப்படும் பத்து மாணவர் மட்டும்தான் அமர்கின்ற அளவிற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கரூர் மாவட்டம் செட்டிப்பாளையத்தில் ஐம்பத்து நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பில் அமராவதி ஆற்றின் அணைக்கட்டினை குடிமராமரத்து திட்டத்தின் கீழ் தூர்வாரும் பணிகளை மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கரூர் மாவட்டத்தில் நடப்பாண்டில் அமராவதி வடநிலக்கோட்டம் நங்காஞ்சியார் வடிநிலக்கோட்டம் காவிரி வடிநிலக்கோட்டத்தின் பணிகளுக்காக மாநில அரசின் சார்பில் இரண்டு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அதன் அடிப்படையில் முட்புதர்களை அகற்றுதல் வாய்க்காலில் கரைகளை பலப்படுத்துதல் தடுப்புச் சுவர் கட்டுதல் வாய்க்காலில் தலைப்பு மதகில் உள்ள திருகு அடைப்பான்களை சரி செய்தல் நீர் பழுது நீக்குதல் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார் கொரோனா தொற்று காரணமாக சென்னை குரோம்பேட்டையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திருவல்லுக்கேணி சேப்பாக்கம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகனின் உடல்நிலை குறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் கேட்டறிந்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் அன்பழகனின் உடல்நிலை குறித்தும் அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்தும் மருத்துவர்களிடம் அமைச்சர் விஜயபாஸ்கர் கேட்டறிந்ததாக சுகாதாரத்துறை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பின்னர் மருத்துவமனையின் இயக்குநர் ரெஹாலாவுடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் விஜயபாஸ்கர் அன்பழகனுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்தும் அவரது உடல்நிலையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் கேட்டறிந்ததாக கூறினார் அரசு தரப்பில் எந்த உதவி தேவைப்பட்டாலும் அதனை செய்து தர தயாராக உள்ளதாகவும் அமைச்சர் அப்போது கூறினார் இதற்கிடையே ஜே அன்பழகனுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்து மருத்துவமனை இயக்குநரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் கேட்டறிந்தார் உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி பல்வேறு இடங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் வடபாதிமங்கலத்தில் மத்திய அரசின் நேரு யுவகேந்திரா மற்றும் வனம் சுற்றுச்சூழல் அமைப்பு சார்பில் இருநூற்று ஐம்பது ஆலமர போத்துக்கள் நடப்பட்டது அப்பகுதியில் உள்ள வெண்ணாற்றங்கரை தூர்வாரப்பட்டு இப்பணிகள் நடைபெற்றன திருவாரூர் மாவட்டத்தில் ஆற்றங்கரைகளில் உள்ள பழமையான ஆலமரக் கிளைகளிலிருந்து குச்சிகளை வெட்டி அதனை போத்துக்களாக நடவு செய்வது பொதுமக்களிடையே அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து வனம் சுற்றுச்சூழல் அமைப்பின் உறுப்பினர் தமது கருத்தை கூறுகிறார் இன்றைக்கு ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு திருவாரூர் மாவட்டம் வடபாதிமங்கலம் கிராமத்தில் உள்ள வெண்ணாற்று கரையில் ஆலம்போதுகள் நடக்கின்ற பணியை சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நாங்கள் செயல்படுத்தி வருகின்றோம் இந்த ஊரில் செயல்படுகின்ற கிராமவனம் அமைப்பின் மூலமாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைக்கு இரநூத்தி ஐம்பது ஆழம் போத்துகள் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து நடவு செய்து கொண்டிருக்கின்றோம் இது வந்து கரையை பலப்படுத்துவதோடு பல வகையான பறவைகளுக்கு உணவு கொடுக்கின்ற ஒரு மரமாக எதிர்காலத்தில் வளர்ந்து நிற்கும் என்ற நம்பிக்கையில் இன்றைக்கு இந்த பணியை மேற்கொண்டு செய்து வருகிறோம் நாட்டில் முதற்கட்டமாக இருநூறு நகரங்களில் நகர்ப்புற வனத்திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகளை நடும் பணிகளை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேக்கர் தொடங்கி வைத்துள்ளதற்கு வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் வரவேற்றுள்ளனர் வேலூர் பகுதியை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் மரங்களை நட்டு சமூக பணியாற்றி வரும் சமூக ஆர்வலர் இதுகுறித்து கூறுகிறார் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் அவர்கள் வந்து இந்தியா முழுக்கம் வந்து இரநூறு மாவ மாநகரங்களில் வந்து மரம் நடுவும் திட்டத்தை வந்து அறிவித்திருக்காரு சுற்றுச்சூழல் வந்து மாறிட்டு இருக்கிற இந்த காலக்கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அறிவித்தது வந்து ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம் குளோபல் வார்மிங்னு சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு நகரமும் வந்து வெயிலில் வந்து வாடிட்டுருக்கு இந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி மரம் நடுவு திட்டம் அறிவித்ததுனால கண்டிப்பாக வந்து இந்த நாடு வந்து ஒரு பசுமை பூமியாக மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இத்திட்டம் தொடங்கப்பட்டது வரவேற்கத்தக்கது என்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஒரு மரம் நடவம் என்ற நண்டுகோளுக்கிணங்க இன்று இங்கு மரம் நட்டுள்ளேன் எங்கள் நிறுவனத்தில் உள்ள உறுப்பினர் அனைவரும் ஆங்காங்கே சென்று மரங்களை நட்டு வருகின்றனர் இதன் மூலம் பாரத பிரதமர் அவர்களின் கருத்தை வலுப்படுத்தலாம் என்று நான் இருக்கிறேன் பிரதமர் அறிவித்த ஒரு நபர் ஒரு மரம் நடுவது குறித்த யோசனையை ஏற்று பள்ளி மாணவி ஒருவரும் மரம் நட்டார் பின்னர் அனைவரும் இதே போல் ஒரு மரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அனைவரும் ஆளுக்கு ஒரு மரம் நடுவோம் பிரதமரின் ஆணையின் ஆளுக்கு ஒரு மரம் நடுவதன் மூலம் உலகம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகின்றது இதன் மூலம் மக்கள் அனைவரும் பயன்படுகின்றனர் பறவைகள் விலங்குகள் அனைத்தும் பாதுகாக்கப்படுகின்றது அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான சட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திருத்தம் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று அரியலூர் மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் தங்களது விளைபொருட்களை விருப்பம் போல் சேமித்து வைக்கவும் ஏற்றுமதி செய்யவும் வகை செய்யப்பட்டுள்ள இந்த சட்டத்திற்காக மத்திய அரசுக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் வெளியிட்டிருக்கிற இந்த உணவுப் பொருள் பாதுகாப்பு சட்டத்தில் விவசாயிகள் தங்களுடைய விளைபொருள்களை இருப்பு வச்சு விற்கிறதுக்கு எப்போ வேணாலும் அவங்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கிற வரைக்கும் இருப்பு வச்சுருந்து விற்கிறதுக்கு அரசாங்கம் இப்போ அனுமதி கொடுத்துருக்காங்க இந்த விளை விளைபொருள் சட்டத்தில் அது ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்குது அதோட அந்த விளைபொருள்களை இருப்பு வைக்கிறதுக்கான குடோன் ஃபெசிலிட்டிஸும் அரசாங்கமே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதுவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான் சட்டத்தை கொண்டு வந்தமைக்கு மத்திய அரசாங்கத்துக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம் தமிழகத்தில் இன்று இதுவரை இல்லாத அளவாக ஆயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதில் சென்னையில் மட்டும் ஆயிரத்து நூற்று பதினாறு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார் இன்று மட்டும் பனிரண்டு பேர் சிகிச்சை பலன்றி உயிரிழந்ததை அடுத்து மொத்த உயிரிழப்பு இருநூற்று முப்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது மாநிலம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி எட்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று நான்காக உயர்ந்துள்ளது பல்வேறு மருத்துவமனைகளிலும் சிகிச்சைக்கு பின்னர் எண்ணூற்று பேர் குணமடைந்துள்ள நிலையில் மொத்த குணமடைந்தோர் எண்ணிக்கை பதினைந்தாயிரத்து எழுநூற்று அறுபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார் மாநிலத்தில் குணமடைந்தோர் விகிதம் ஐம்பத்து நான்கு புள்ளி ஒன்பது மூன்றாக அதிகரித்துள்ளது என்றும் உயிரிழப்பை பொறுத்தவரை பூஜ்ஜியம் புள்ளி எட்டு சதவீதமாக மட்டுமே உள்ளது என்றும் அமைச்சர் அப்போது குறிப்பிட்டார் தமிழகத்தை பொறுத்தவரை பரிசோதனை மற்றும் சிகிச்சை குறித்த தகவல்கள் வெளிப்படையான முறையில் தெரிவிக்கப்படுவதாகவும் இறப்பு விகிதத்தை குறைத்து வெளியிடுவதாக கூறப்படும் தகவல் ஆதாரமற்றவை என்றும் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்தார் கோடை காலத்தில் நாட்டின பட்டிமாடுகளின் வசதிக்காக குடிநீர் வசதியை ஏற்படுத்தித் தர வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இம்மாவட்டத்தில் அதிக அளவில் விவசாயிகள் அதிக அளவில் கலப்பின மாடுகளை வளர்த்து வந்தாலும் பல்வேறு பகுதிகளில் நாட்டு மாடுகளை பட்டி மாடுகளாக வளர்த்து வருகின்றனர் அதிக வனப்பரப்பு கொண்ட தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி அருகேயுள்ள நாத்தம்பட்டி ஹொகேனக்கல் ஊட்டமலை கோட்டூர்மலை சித்தேரி சிட்லிங் கோட்டப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பட்டி மாடுகள் அதிக அளவில் வளர்க்கப்பட்டு வருகிறது இந்த நாட்டின மாடுகளை உள்ளடக்கிய பட்டி மாடுகள் வனப்பகுதிகளில் உள்ள மேய்ச்சல் நிலங்களில் அதற்கான உணவை தேடிக் கொள்ளும் வறட்சி காலத்தில் தரிசு நிலங்களில் இம்மாடுகள் மேய்க்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் வனப்பகுதிகளிலும் தரிசு நிலப்பகுதிகளிலும் வறட்சி நிலவுவதால் இப்பட்டி மாடுகளுக்கு உணவு கிடைப்பது கடினமாகியுள்ளது இந்நிலையில் குறைவான பால் கொடுத்தாலும் பல்வேறு மருத்துவ குணங்களைக் கொண்டுள்ள நாட்டு பசுமாடுகளை காப்பதில் விவசாயிகளோடு அரசும் கைகோர்த்து செயல்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வேண்டுகோள் விடுக்கின்றனர் இதையடுத்து பட்டி மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டிகளை ஏற்படுத்தி உடனடியாக அதில் தண்ணீர் நிரப்பித் தர வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி தொடரை இந்தியா நடத்தவுள்ளது இதற்கான அனுமதியை ஆசிய கால்பந்து சம்மேளனம் வழங்கியுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் மகளிர் ஆசிய கால்பந்தை கால்பந்து போட்டியை இந்தியா நடத்தவுள்ளது ஆசிய கால்பந்து சம்மேளனத்தின் மகளிர் கால்பந்து கமிட்டி கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இது தொடர்பாக அகில இந்திய கால்பந்து சம்மேளனத்திற்கு ஆசிய கால்பந்து சம்மேளனத்தின் தலைவர் டாட்டோ வின்ஸ்டர் எழுதியுள்ள கடிதத்தில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டிகளை நடத்தும் உரிமைகள் இந்தியாவுக்கு வழங்கப்படுவதாக கூறியுள்ளார் படி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பின்னர் இந்த போட்டிகள் நடைபெறும் என தெரிகிறது தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் சேலம் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வெப்பநிலையை பொறுத்தவரை சென்னையில் அதிகபட்சமாக முப்பத்து ஒன்பது டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸும் பதிவாகும் என்று கூறப்பட்டுள்ளது திருத்தணியில் அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பூமிக்கோளை பாதுகாப்பதில் அனைவரின் பங்களிப்பும் அவசியம் எதிர்கால சந்ததியினருக்கு வளமான பூமியின் அளிப்போம் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி கருத்து உலக அளவில் உயிரி பன்முகத்தன்மையில் இந்தியா எட்டு சதவீதத்தை பராமரித்து வருகிறது மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் கொரோனா தொற்றால் ஆயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டு பேர் பாதிப்பு சென்னையில் மட்டும் ஆயிரத்து நூற்று பதினாறு பேருக்கு தொற்று உறுதி தொற்று அறிகுறியுடன் பொதுத் தேர்வுக்கு வரும் மாணவர்களுக்கு தேர்விலிருந்து விலக்கு அளிப்பது குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் அமைச்சர் செங்கோட்டையன் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது வணக்கம்